வீல்சேர் கிரிக்கெட்டை வைத்து ஏமாத்தலான்னு பிளான் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இதை யாருமே கண்டுபிடிக்கலை. எப்படின்னா, இவன் பல்வேறு இடங்களில் போய் இந்த இந்தியன், அதுதான் இப்போ தெரு தெரு டீனரில் கூட அந்த டிஷர்ட் விற்கிறான். அவனுடைய நோக்கம் வந்து முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து அமெரிக்க அதிபரை சந்திக்கிறதுலாம் கிடையாது. என்ன பண்ணான்னா, லோக்கலில் ஏமாற்றி அவனாட்ட 10,000-10,000 போடலாம், இந்த மாதிரி பாகிஸ்தானே நாங்கள் நீங்கள் பாகிஸ்தான்னா தான் வியாபாரமாக ஒரு கோப்பையை வாங்கிட்டு அங்கே போய் அடி வாங்கிட்டு வர்றாரு, கேவலமாக அடி வாங்கிட்டு காசு கொடுத்து கோப்பையை வாங்கி ஒரு பேரை வெட்டி புல்லட்டு பண்ணி நடிச்சு பேருல இந்த கிளவி செல்லும்ல, இவனுக்கு ஒரு சீட் அடிங்க. ஆமாம், அந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு திரியிறான்ற மாதிரி இவன் வந்து என்ன பண்ணான்னா, 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வசூலானவன் என்ன பண்ணான்னா, திருப்பி வந்து ஒரு பெரிய அந்த வேர்ல்டு கப்பு படத்தை எதையோ பார்த்துருப்பான் போல, பார்த்துட்டு அதே டிசைனில் ஒரு கப்பை செய்கிறான். பல ஆயிரங்களை செலவு பண்ணி திருடர்களுக்கும் சீட்டிங்காரனை யாருனே செக் பண்ணாமல் அவ்வளோ ஒரு தாராள மனசு அவர் கண்ண பண்ணி, யாராக இருந்தான்னா என்கிட்ட வந்துட்டே இல்லை தம்பி வடிவேல் காமெடியில் கேட்பான்ல, அண்ணன்டா தான்டா கேட்குற வாடா அப்படின்னு, வேற போகிறதுக்கு டிக்கெட் காசு வேணுமே, அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். அவனுக்கு கிரிக்கெட்னாலே என்னான்னு தெரியாது, இவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. அப்போ எவ்வளோ துணிஞ்சு போய் சொல்லியிருக்கான் பாருங்கள், இதை நம்பியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே வரைக்கும். சார் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார், நம்ம கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரிக்குள்ளே போகிறோம், அங்கே அதிகாரிகளாக இருப்பாங்க, நம்ம மாட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து. அப்போ எவ்வளோ வில்லானாலும் பாருங்கள், இப்படி ஒரு வீரனாக இருந்திருக்கான் அவன் வந்து. எப்படின்னா, மனதிடம் படைத்தவன், அவனோட வில்லை பாராட்டணும், அவனுடைய முயற்சியை பாராட்டணும், அவனுடைய, அதாவது இப்போ நீங்கள் போய் அவனை பாராட்டுறாரு, முதலமைச்சர் பாராட்டுறாரு, அமைச்சர் பாராட்டுறாரு அப்படிங்கும் போது அந்த மனசு எப்படி இருந்திருக்கு அவனுக்கு, ஒரு பதட்டமே இல்லாமல் சந்தோஷமாக அந்த கோப்பையை தூக்கி காமிச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் பாருங்க. ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அவர்கிட்டயே போய் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் போட்டோ எடுத்து போட்டு ஏமாத்திருக்காங்க, பேசப்பட்டு இருக்கு. ஸோ எப்படி சார் ஒருத்தர் வந்து, நான் வந்து ஒரு இந்தியன் டீமோட கேப்டன், வீல் சேர் அணியோட கேப்டன் சொல்லிட்டு முதலமைச்சரையும் அணுகிறாருன்னா, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அதிகாரிகள் இருக்காங்க, விளையாட்டுத்துறை சார்ந்து நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, இதை எதுவுமே செக் பண்ணாமல் ஒருவர் வந்து முதல்வர் வரைக்கும் போயிருக்காங்கன்னா இது எப்படி சார் சாத்தியம்? அதாவது இதில் என்னென்னா, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்ற மாதிரி அவன் மூளை தான் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அவனுக்கு அவனோட மூளையும் அவனுடைய சிந்தனையும் அவனோட துணிச்சலும், என்ன தான் போய் சொன்னாலும் முதலமைச்சர்கிட்ட உண்மையிலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா ஒரு நடுக்கம் வந்துடாது. ஏன்னா நம்ம சொல்கிறது பூரா போய் இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான் சீன் முடிஞ்சுன்னு, அதெல்லாம் இல்லாமல் சுற்றி வளைச்சவன் யூடியூப் சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான். ஏன்னா வளைச்சி கொடுத்துருக்கான் அவன், பெரிய வீரன் மாதிரி. எவனுமே எதையுமே செக் பண்ண, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு முட்டைய ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு புரியாது. பாபு அப்படிங்கிறவன், வினோத் பாபு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான்னா, மோசடியில், அதாவது நீங்கள் வந்து ஒரு முழு கைகால் திடமாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, மோசடி பண்ண முடியுமா, எங்களாலேயும் முடியும் அப்படின்ற மாதிரியாக ஒரு வெறி இருந்திருக்கலாம். நாங்களும் செய்வோண்டா பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிருக்கலாம். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலர் அணி, கிரிக்கெட் அணி அப்படின்னீங்கன்னா கூட பல அரசு, இப்போ நம்மளுடைய முதலமைச்சருக்கெல்லாம் எல்லா அணி வீரர்கள் புறமே தெரியும், கலைஞராக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தலைவர்கள் இவர்கள்லாம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால் இந்தியன் டீம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு பேரும் ஒருத்தன் போய் ஏமாற்ற முடியாது. அப்போ இவன் என்னன்னா, இந்த பாரா ஒலிம்பிக்னு இருக்குது, அது ஒரு தனியாக நடக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக நடக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டு தனியாக இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. இதிலெல்லாம் யார் பங்கேற்கிறாங்க, அந்த மேட்செல்லாம் டெலிகாஸ்டே ஆகாது, சும்மா அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும். ஏன்னா இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யாரும் பார்க்குறாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் அவர்களை பங்கேற்க செய்து, அவர்கள் பல திறமையானவர்களாக இருக்காங்க, வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் இருக்காங்க, ரெண்டு காலம் இருக்காது, சராசரி மனிதன் தூக்கும் இடையை விட அதிகமான இடையை தூக்குவார். ஸோ அந்த மாதிரி நிறைய வீரர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன, இவன் என்ன பண்ணுறான்னா, பாபுன்றவன் என்ன பண்ணுறான், வீல்சேர் கிரிக்கெட், ஆமாம், வீல்சேர் கிரிக்கெட்டை வைத்து ஏமாத்தலான்னு பிளான் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இதை யாருமே கண்டுபிடிக்கலை. எப்படின்னா, இவன் பல்வேறு இடங்களில் போய் இந்த இந்தியன், அதுதான் இப்போ தெரு தெரு டீனரில் கூட அந்த டிஷர்ட் விற்கிறான்,
சென்னை இந்திய சென்னை சூப்பர் கிங்ஸு எந்த டிஷர்ட் வேணாலும் அவங்கள அந்த டீம்காரனே ஓசியில் கொடுக்குறான். அதே மாதிரி டி நகரில் போனால் எங்கே வேணாலும் வாங்கிடலாம். இந்த மாதிரி ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டையும் 150 ரூபாய்க்கு ஒரு பேண்ட்டையும் வாங்கி போட்டுட்டு முதல்ல ஒரு சீட்டு இறக்குறாங்க லோக்கலில். அவனுடைய நோக்கம் வந்து முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து அமெரிக்க அதிபரை சந்திக்கணுன்றதுலாம் கிடையாது. அவன் என்ன பண்ணா லோக்கலில் ஏமாற்றி அவனாட்ட 5000-10000 போடலாம். இந்த மாதிரி பாகிஸ்தானே நாங்கள் நீங்கள் பாகிஸ்தான்னா தான் வியாபாரமாகும். ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்கேன், நியூசிலாண்டை ஜெயிச்சிருக்கேன், என்ன போடான்ட்டுருவாங்க. ஆனால் பாகிஸ்தானோட மோடி நான் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் முதல்ல ஒரு லோக்கலில் இந்த ஸ்கூல்கள் இதிலெல்லாம் போனோடனே அப்போ பார்ப்பான் இல்லை சரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடுவோம் ஒரு ஊனமுற்றவர் ஏன்னா உடல் ஊனமுற்றவர் இவ்வளோ தூரம் போய் தேசத்துக்காக சாதிச்சிருக்காரு வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்கிறனா இந்திய அரசையும் குற்றம் சாட்டுறான். அப்போ அவங்க தானே கூப்பிட்டுப்பாங்க இல்லைங்க இதெல்லாம் நாங்களாக ஸ்பான்சரை பிடிச்சி தான் போகணும் இந்திய அரசு வந்து பெருசாக வந்து செய்யாது ஒரு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம் அவ்வளோதான் இல்லைனா நாங்கள் டெல்லி போகிற வரைக்கும் தான் டெல்லி போகிற வரைக்கும் நாங்கள் தான் செலவு பண்ணணும் அப்புறம் அங்கேருந்து அவர் கூப்பிட்டு போய் அங்கே சாப்பாடு ஈப்பாடு அது கட்ட வேண்டியதெல்லாம் நான் இப்படி கதை விட்டுருக்கேன் இது எல்லாரும் நம்பியிருக்காங்க இதில் வந்து ஒரு நாட்டில் கூப்பிட்டு போகிறான்னா அந்த நாடு வந்து ஃப்ளைட் ஃபேரும் சாப்பாடும் போடாது அப்படின்னா அப்படி என்னடா விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும் அதையும் அவனுக்கு வரல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நபரை வைத்து ஒரு பில்டப் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இவரை வைத்து நம்ம ஸ்கூலு காலேஜஸில் இவரை கூப்பிட்டு போனோன்னா எல்லா ஒரு உற்சாகம் போகிறது மாணவர்களுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அங்கங்கே ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போய் அவனை மார்க்கெட் பண்ணுறாங்க. மார்க்கெட் பண்ணால் அங்கே போனோடனே ஐயோ இவ்வளோ பாவம் பாகிஸ்தானுக்கு எதிராகவே போட்டி போட்டு இவர் கோப்பாயிருக்கனா இவன் என்ன பண்ணுறேன்னா வடிவேல் ஏன் இன்றைக்கு வரைக்கும் 10 வருஷமாக நடிக்கலைன்னா கூட இடையில ஒரு படம் நாய்ச்சியாக நடித்தார் அது ஓடல ஆனால் 10 வருஷமாக வடிவேல் நடிக்காமல் இன்றைக்கி மீம்ஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும் வடிவேல் ஏன் நிற்கிறாருன்னா யதார்த்த மனிதர்கள் செய்யக்கூடியதை அப்படியே வந்து தன்னுடைய காமெடியில் சேர்த்தது தான். ஏன்னா அவர் படத்தில் கூட இருக்கும் ஒரு கோப்பையை வாங்கிட்டு அங்கே போய் அடி வாங்கிட்டு வர்றாரு கேவலமாக அடி வாங்கிட்டு காசு கொடுத்து கோப்பையை வாங்கி ஒரு பேரை வெட்டி புல்லட்டு பண்ணி நடிச்சு வர்றாருல்ல இந்த கிளவி செல்லும்ல இவனுக்கு ஒரு சீட் அடிங்க ஆமாம் அந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு திரியிறான்ற மாதிரி இவன் வந்து என்ன பண்ணான்னா அங்கங்கே பொய் சொல்லிகிட்டே இருக்கான் நம்புகிற மாதிரி சொல்லுவான். ஏன் போய் இங்கே செக் பண்ணுவான் என் போட்டோவை போட்டு ஊனமுற்றோர் கிரிக்கெட்னு போட்டு அதில் என்ன இருக்கா யார் இருக்கா என்னன்னு குழப்பமாக இருக்கும். எனக்கு செய்தித்தாளில் கூட அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் சார் செய்தித்தாளில் கூட மாதிரி அப்படி இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவன் அங்கங்கே 5000-10000 முதல் கட்டமாக வசூல் போடுறான். வசூல் போட்டு போட்டு என்ன பண்ணுறான்னா 1000-கணக்கான ரூபாய்களை செலவழித்து சென்னைக்கு வரான். வந்துட்டு டிசைனர் கப்பு பயங்கரமான கப்பு 1000-5000 ஒரு கப்பை வந்து டிசைன் பண்ணி வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே போய் காமிச்சு இதுதான் நான் வாங்கின கப்புன்னு சொல்லி இதை இந்த கப்பு தான் அவனுக்கு முதலீடு இந்த கப்பை வாங்கிட்டு தள்ளுறதுக்கு 2 பேர் வந்துடுறான். வீல் சேர் நல்ல வீல் சேர் ஒன்று வாங்கிடுறான். லேட்டஸ்ட்டு வீல் சேர் ஒன்று வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அவங்க வண்டி தள்ளுறதுக்கு 2 பேர் எல்லாம் வந்துடுறாங்க. வந்தவுடனே ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாத்தையும் ஏமாற்றி 10000-20000 போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு ஆசை வருது இது பெரிய எவனா அது ஸ்பான்சர் கிடச்சானே 100,000-கணக்கில் போட்டா எப்படின்னு அப்படின்னு சொல்லி சில அப்பாவிகள் அதாவது நாட்டு மேலே உள்ள பாசத்தினாலையும் இவர் ஒரு ஊனமுற்றோர்மன்ற இருக்க ஒரு பரிதாபத்தினாலையும் என்ன பண்ணுறான்னா ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரா இவருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியவில்லை அவனே கஷ்டப்படுறவன் அந்த கூட ஒருத்தன் பேட்டி கொடுத்துருக்கான். அவன் ஒரு 10000-20000 கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் கொண்டு போய் பல பேரை காமிச்சு விட்ருக்கான். காமிச்சு விட்டவுடனே அவர்களெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம நண்பன் சொல்கிறான் அப்படின்னா அவர்களை இப்போ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப தெரிந்தவர் நீங்கள் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரீங்க சார் இவர் ஒலிம்பிக்கில் வந்து இது பண்ணியிருக்காரு பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்காரு அமெரிக்காவை ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க இவருக்கு எதாவது கஷ்டப்படுறேன் சரி ஏதாவது நம்ம ஒரு தொழில் இருந்தால் என்ன பண்ணுவேன் சரி ரைட்டர் எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு 50000 கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லி இப்படி இங்கே வசூலை போடுறது கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். காணாமல் போய் என்ன பண்ணியிருக்கான் பெரிய கப்பாக செஞ்சுட்டு வந்துட்டான். ஏன்னா வசூல் சூப்பர் ஆயிடுச்சு 100,000-கணக்கில் ஆயிடுச்சு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வசூல் ஆனவன் என்ன பண்ணான்னா திருப்பி வந்து ஒரு பெரிய அந்த வேர்ல்டு கப்பு படத்தை எதையோ பார்த்துருப்பான் போல் பார்த்துட்டு அதே டிசைனில் ஒரு கப்பை செய்கிறான். 1000களை பல 1000களை செலவு பண்ணி ஒரு கப்பை செஞ்சுட்டு என்ன பண்ணுறான் இப்படி பில்டப் கொடுத்து சுற்றும் போது இந்த உலகம் இவனை வந்து உயர்த்தி கொண்டே போகிறது. எப்படி போகுதுன்னா லோக்கலில் தானே ஒருத்தர் என்ன பண்ணல நீங்கள் தமிழ்நாடு அரசுலே தான் மினிஸ்டரை பார்த்துட்டோம்னா அரசுகிட்ட கொண்டு போய் இவனை விட்டுட்டோம்னா அரசு எல்லாரும் ஒரு உதவி கிடைக்கும் இப்படி இப்படின்னு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா கொண்டு போய் கண்ணப்பண்ட விடுறாங்க. கண்ணப்பண்ட விடுறாரு. அப்போ கண்ணப்ப அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் சொல்லி திருடர்களுக்கும் சீட்டிங்காரனையும் யாருனே செக் பண்ணாமல் அவ்வளோ ஒரு தாராள மனசு அவர் கண்ணப்பனுக்கு யாராக இருந்தான்னா என்கிட்ட வந்துட்டே இல்லை தம்பி வடிவேல் காமெடியில் கேட்பான்ல
அண்ணன்டாண்டா கேட்குற வாடா அப்படின்னு, வேற போகிறதுக்கு டிக்கெட் காசு வேணுமே, அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு அங்கே உள்ள பிஏ சொல்லியிருப்பாங்க, சார் அந்த மாதிரி ரெண்டு மூணு நாளாக பார்க்கறாரு, இந்திய சார்பில் பிற்படுத்தப்பட்டவர் அந்த பையன், அதுவும் ஊனமுற்ற பையன், மாற்றுத்திறனாளி, இவர் வந்து போய் லண்டனில் போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னோடனே இவங்க எதையுமே செக் பண்ணாமல் இப்போ பிஏ சொல்கிறாருன்னு அமைச்சர் கேட்டிருப்பார், கண்ணப்பன் ராஜகண்ணப்பன் பார்த்தா அவர் இறக்கப்பட்டு அண்ணன் தானடா கேட்டேன் வடா அவனை சிஎம்டே கூட்டு போகிறேன் ரேஞ்சில் போய் போன உடனே இவன் வந்து சரி மினிஸ்டர்கிட்ட கூட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு ஆட்டையை போடுவோம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கான், நினச்சா அங்கே ஒரு அமௌண்ட்டு தேடும்போது அவர் என்ன பண்ணுறார் நேராக கொண்டு சிஎம் கூப்பிட்டு போயிட்டார். இதுதான் சிஎம்கிட்ட கூப்பிட்டு போகும்போது செக் பண்ணுவாங்களா சார் கண்டிப்பாக? ஏன்னா ஒரு நான் இப்போ நானே சிஎம்கிட்ட அப்பாயின்னு கேட்குறேன், என்னுடைய பின்புலம் செக் பண்ணுவாங்க, இவர் யார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிட்டு தான் சிஎம்கிட்டே அணுக முடியும். இது வேற எதாவது பரவாயில்ல, நிர்வாகம் எவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்குன்னு பாத்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இந்தியன் டீம்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதான் ஒரு நிர்வாகம் எவ்வளவு வந்து ஓட்டையா இருக்கு. திறமையற்றவர்களை கூட வைத்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும். அதே மாதிரி என்னன்னா இப்ப கண்ணப்பன் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைச்சர், அவர் தடாலடி பார்ட்டி, அவர் ஏன்டே கேட்கிறியா அப்படின்றவர், அந்த ஆபீசர்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்க சார் செக் பண்ணீங்களா பாத்துட்டீங்களா ஏதோ நான் சொல்றேன் என் ஊருக்காரன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னதை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக கொண்டு போய் சிஎம்டையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்டையும், சிஎம் கூட பரவாயில்ல, சிஎம் வந்து என்னென்னா இது ஒரு பெரிய மொக்க வாங்கின சம்பவம்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசு மொக்கை வாங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியுதுல, இதில் நம்ம சப்பை கட்டு கட்டுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. கொண்டு போய் ஒரு இங்கே எல்லா சங்கங்களும் இருக்குது, ஒலிம்பிக் சங்கம் அசோசியேஷன்ஸ் இருக்குது, அது இருக்குது, அத்லட்டிக் அசோசியேஷன் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, கிரிக்கெட் சங்கமே இருக்குது, எவன்டா கூப்பிட்டு எங்கடா வாங்கினா எங்கடா சர்டிஃபிகேட் எங்கே எப்போ நடந்தது இவன் ஆரம்பிச்ச ஒரு ஒரு ஃபோன் மினிஸ்டர் பிஏ இவர் நம்ம முதலமைச்சருடைய சன் இருக்கார், அவர் வந்து உதயநிதி அவருடைய பிஏ, அவர் கூட தேவையில்லை பிஏ அடித்து அவர்கிட்டயாவது கேட்டு சொல்லியிருக்கலாம், அது ஒருவேளை ராஜகண்ணப்பன் கொண்டு போனதுனால என்ன ஒரு அமைச்சரே கூப்பிட்டு வர்றாருன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அதை போய் செக் பண்ணணும், ஏன்னா அமைச்சர் செக் பண்ணாமல் இருப்பாருன்னா அவரும் வச்சுட்டாங்க, இது ஒரு மிகப்பெரிய மொக்க வாங்கின சம்பவம் ஆயிடுச்சு, கூப்பிட்டு போய் சிஎம் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு என்ன நல்லது, அதாவது ஒருத்தனை வந்து இந்த மாதிரி போகிறவனை தள்ளி விட்டுட்டாருன்னா தப்பான செய்தி அது, ஏன்னா அவர்களுக்கு நல்லது செய்யறது தான் பார்த்துருக்காங்க, ஆனால் அதை செக் பண்ணாமல் செஞ்சது தான் இது பெரிய மொக்க வாங்கின சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா அவர் அவரை வாழ்த்தியில் இப்போ இவன் எவ்வளோ தில்லா போய் உட்காந்துருக்கான் பாருங்க, முழுக்க முழுக்க இவனுக்கு கிரிக்கெட்னாலே என்னான்னு தெரியாது, இவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, அப்போ எவ்வளோ துணிஞ்சு போய் சொல்லியிருக்கான் பாருங்க, இதை நம்பி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே வரைக்கும் சார். அவர் இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார், நம்ம கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரிக்குள்ளே போகிறோம், அங்கே அதிகாரிகளும் இருப்பாங்க, நம்ம மாட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அப்போ எவ்வளோ தில்லானால் பாருங்க, இப்படி ஒரு வீரனாக இருந்திருக்கான் அவன் வந்து எப்படின்னா மனதிடம் படைத்தவனாக இருந்திருக்கான். நீங்கள் எங்கே போகிறீங்க, சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போய் அதன் பிடரையை பிடித்து ஆட்டுற மாதிரியான விஷயங்கள் இது, சரியா பிடிச்சா என்ன அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் இதில் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா படங்களையும் எடுத்துகிட்டு எல்லா நியூஸும் கொடுத்துட்டு அப்படியே வந்து பல யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டிகளை கொடுத்துட்டு பேப்பர் டீ பேப்பருக்காரன் போட்டிருக்க மாட்டான், ஏன்னா ரெகுலர் பேப்பர் செக் பண்ணி என்ன என்னன்னு பார்ப்பாங்க. நம்ம எல்லாமே இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எதையுமே வெரிஃபை பண்ணாமல் அங்கேருந்து இவ்வளோ பணம் செல்வாக்கு புகைப்படங்களோட போயிட்டான். இப்போ மாட்டினது யாருன்னா கூட வண்டி தள்ளிட்டு வந்தால சிஎம்மை பார்க்கலான்னு அவனை ஊர்க்காரங்கெல்லாம் பிடிச்சி நார கேள்வி கேட்டுருக்கேன், நீ இந்தாண்டா சேர்ந்து சீட்டிங் பண்ணியிருக்கேன் அவன் உதவி செய்ய வந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துட்டான், நானும் என் காசை அவனுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு மாற்றுத்திறனாளி இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நானும் பல பேர்கிட்ட வசூல் பண்ணி அவனுக்கு தான் காசு கொடுத்துருக்கேனே தவிர அவனை கொண்டு போய் சிஎம்கிட்ட கொண்டு போய் சேர்த்தபோது நான் பெருமைப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன், சரி நம்ம நினைத்த இடத்தை இவரை வந்து சேர்த்துட்டோம், இனி இவர் அடுத்த உலக கோப்பை போட்டிக்கெலாம் போனார்னா தமிழக அரசு ஸ்பான்சர் பண்ணி இவரை கொண்டு போயிருன்ற மனநிலையில் போனால் கடைசியில் இணைய ஜெயிலில் தள்ளுறதுக்கு இது பண்ணிட்டான்ட்டு இப்போ அது மேலே 420 கேஸ் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆளை காணான், ஊனமுற்ற ஒருத்தனே வந்து ஆளை காணான்னா அப்புறம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. அப்போ அவன் தான் காரி தூப்பு தானே சார், நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி இப்போ நம்மளாம் நூதன மோசடினு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த இது வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னா முதலமைச்சர் வரைக்குமே ஒருத்தன் வந்து ஏமாற்றி போய் கப்பாங்கன்னா அவனோட தில்லை பாராட்டணும், அவனுடைய முயற்சியை பாராட்டணும், அவனுடைய அதாவது இப்போ நீங்கள் போய் அவனை பாராட்டுறாரு முதலமைச்சர் பாராட்டுறாரு அமைச்சர் பாராட்டுறாரு அப்படிங்கும்போது அந்த மனசு எப்படி இருந்திருக்கு அவனுக்கு, ஒரு பதட்டமே இல்லாமல் சந்தோஷமும் அந்த கோப்பையை தூக்கி காமிச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் பாருங்கள், கிளம்பி அவனே வண்டி தள்ள விட்டு அவனே வச்சு எங்கே விட்டு இப்போ நீங்கள் வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளி நீங்கள் எனக்கு வண்டி தள்ளிட்டு எனக்கு எல்லா உதவியும் நீங்கள் தான் பண்ணுறீங்க,
அவனையும் பாதியில் கலட்டி விட்டுட்டு எஸ்கே பாறான்னா அப்போ எப்படி பெரிய கிரிமினல்ங்க அவன். இப்போது முதலமைச்சர் போய் அணுகி ஐ மீன் இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாருன்னா கூட அது மட்டும் வழக்கு கிடையாது. நிறைய பேர்ட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி 50,000, 1,00,000 உதவி அதெல்லாம் 420 போட்டிருக்காங்க. 420 போட்டிருக்காங்க. இன்னொரு வழக்கு ரெண்டு செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு என்னங்க பண்ணுறது, அவனை போட்டு ஜெயிலில் வச்சு என்ன பண்ணுறது. அவன் இவ்வளோ நாள் வந்து ஒரு பிரபலமாக வாழ்ந்துட்டான், வெளியில் வந்தான்னா கூட அவனை பார்த்தா வந்து என்ன சொல்லுவீங்க, கேவலமால அவனு பேச மாட்டாங்க. இல்லைனா வேறு பத்து சொன்ன மாதிரி இப்போ யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்துருவேன், வெளியே வந்தாருன்னு போய் அவர்கிட்ட எப்படி சார் ஏமாத்துறீங்கன்னு சொன்னேன், அவர்கிட்ட அதுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு 10 சேனல் கொடுத்தானா அது அவன் வாழ்க்கை அப்படி போயிடணும். பிரபலமாயிட்டான், ஒரே இதுலேயே அடித்தான் பாருங்கள் சிக்ஸர். அவன் கிரிக்கெட்டில் அடித்தானோ இல்லையோ, இங்கே அரசியலில் ஒரு சிக்ஸர் அடிச்சு விட்டு போயிட்டான் லோக்கலில். இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் காமெடின்னு சொல்கிறதா, அரசு காமெடின்னு அதிக நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் இந்த மாதிரி ஓகே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க போனான்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் நிறைய அதிகாரிகள் முழுக்க ஓட்டை வந்து அரசு அதிகாரிகள் தாங்க. அவங்க தான் செக் பண்ணியிருக்கணும், முதல்வரை பார்க்க வேண்டும், முதல்வரே வந்து அழைத்தாலும் சரியா அவர்களை வந்து எல்லாமே செக் பண்ணாமல் இது பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒருத்தர் போய் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன்னா என்ன மாதிரி நார்மலாக ஒரு இது. நான் வந்து ஒரு உதாரணம் எனக்கு நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன். நான் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு புக் எழுதினேன், 2001 ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ஆந்திராவில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சேனல் அங்கே இருக்குது, அதில் வந்து தலைமை பதவியில் இருக்கேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கே உள்ள அரசியலை பற்றி இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்னு எழுதுகிறேன். சிஎம் வந்து அப்போ திரு சந்திரபாபு நாயுடு தான் இருக்காங்க. அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய, அவர் வீட்டிலே சந்திப்போம் அந்த மாதிரியான அடிக்கடி சந்திக்கணும்னா. நான் புத்தகம் எழுதுவதை பற்றி அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, இருந்தாலும் அவர் என்னையே தெரியும், உமாபதியின் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கு. அவரை கிட்டத்தட்ட ஒரு 10 அந்த காலகட்டங்களை சந்திச்சிருக்கேன். அவரோட பேட்டி 2 அந்த சேனலில் போட்டிருக்கோம். அந்த சேனல் ஓப்பனிங்கே அவரோட பேட்டியை தான் போட்டோம், 1-to-1 இன்டர்வியூ அவர் சிஎம்மாக இருக்கும்போது. இப்படி இருந்தாலும் என்னுடைய புத்தக வெளியீட்டிற்காக அவர் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, அவர் என்ன சொல்லிட்டார்னா, வெளியெல்லாம் போய் செலவு பண்ணோம்னா இது பண்ணாங்கன்னா நம்மளுடைய டிடிபி ஆஃபீஸில் உள்ள பெரிய ஹாலை இங்கேயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சிஎம்மே சொல்லிட்டார், பிஏ கூட இருக்கார், எல்லாம் இருந்தாலும் அந்த பிஏ வந்து என்ன பண்ணார்னா, ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டேட் அப்படின்ன உடனே என்னை பற்றிய அனைத்து தகவல்களையும் அவர்கள் தெரிவி என்னை என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த சேனலில் இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எந்த பேப்பரில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் என்ட்ரு ஆனீங்க, எந்தெந்தில் இருந்தீங்க, எல்லா டேட்டாஸையும் வாங்கிட்டாங்க, என்னோடய பயோடேட்டாவும் வாங்கிட்டாங்க. அதற்கப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் தொடர்பு, இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய ஓனர்ஸ் ஓனர் இருக்காங்களே பார்ட்னர்ஸ் அவர்கள் அவருக்கும் அடித்து என்னுடைய கிராஸ் செக் பண்ணி வெரிஃபிகேஷன். ஆமாம், முதலமைச்சரே சொல்லிட்டார், அதுக்கு மேலே என்ன அப்ரூவல் இருக்கு, யார் சொல்லணும். அந்த புத்தகமே ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி அட்டப்படத்திலே முதலமைச்சர் தான் இருக்க போகிறாரு, யார், சந்திரபாபு நாயுடு சார் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வீட்டிலே போய் நான் பார்த்தது உண்டு, டிஃபன் சாப்பிட்ருக்கோம், ஏன்னா அதிகாரிகளுக்குன்னு தனி அறைகள் இருக்கும் விசிட்டர்ஸ்க்கு, அதில் வந்து ஒரு 10 இருப்பாங்க அங்கே வந்து அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ரேப்போ நம்ம பத்திரிகையாளர் என்பதனால இருந்தது. அப்படி இருந்தபோது கூட அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வர்றாரு அப்படின்ன உடனே அலசி ஆராய்ந்து ஏன்னா என்னுடைய அலுவலகம் என்னுடைய பாஸு அவங்ககிட்டயே பேசி அதற்கப்புறம் என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு என்னோடய பயோடேட்டா அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் ஃபீல்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா அதிகாரிகள் தொடர்ந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, அவரோட பர்சனல் பிஏலேருந்து இன்னும் 2 அதிகாரிகள், அவரும் என் பேர் தான் உமாபதின்னு சொல்லி உளவுத்துறை டிஐஜி, அவர் என்னை பார்ப்பார் அடிக்கடி, அவரை முதலமைச்சர் கூட தான் இருப்பார். இருந்தாலும் அந்த நிகழ்வு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் என்ற ஒரு பயோடேட்டா வாங்குறார், ஜாசல் உமாபதி சண்டியார் பயோடேட்டா அப்படின்னு எல்லாம் போட்டோன்னே, இத்தனை விசாரணைக்கு பிறகுதான் ஒரு பத்திரிகையாளனாக ஒரு அங்கே உள்ள ஒரு சேனலில் இருக்கக்கூடிய ஒருத்தரையே இவ்வளவு கிராஸ் செக் பண்ணி தான் வந்து முதலமைச்சர் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். ஆனால் முதலமைச்சர் ஓகேன்றாரு, நேரடியாக பிஏ முன்னாடியே ஓகே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைம்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்ததுக்கு அப்புறமா அதிகாரிகள் இவ்வளோ விசாரணை நடத்தினாங்க. சரி, ஆனால் இந்த போலி கிரிக்கெட் வீரர் பிடிப்பட்டதுலேயும் வந்து உளவுத்துறையிலேருந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, ஒரு போலியானு சொல்லிட்டு உளவுத்துறையிலேருந்தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. அது எப்படி சரி, உளவுத்துறையிலேருந்து போலியானவர்னு சொல்லி போனால் உளவுத்துறையை இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம், ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தன் சீட்டிங் பண்ணுறான் சிஎம்மை பார்க்கணும்னு பிடிச்சி கொடுத்துருக்கலாம். இல்லை, நான் சிஎம் ஆஃபீஸுக்கு இமீடியட்டாக வந்து உளவுத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கோம், ஏன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து சிஎம்முக்கு போகாமல் இருக்காது. நீங்கள் வந்து உளவுத்துறை டிஐஜியாக இருந்தாலும் சரி, அப்புறம் டிஜிபிக்கு போகும், முதலமைச்சருடைய செல்லுக்கு போகும், முக்கியமான தகவல்கள்லாம் அவருக்கு நேரடியாக போகும். அப்போ இதெல்லாம் வந்து நிச்சயமாக முதல்வர் வந்து ஒருத்தரை சந்திக்கிறாரு அப்படின்னா செக் பண்ணாமல் பண்ணதுன்றது அதிகாரிகளோட அலட்சிய போக்காக தான் நம்ம பார்க்க முடியும். இது ஆபத்தான விஷயம், இது இந்த விஷயமா பிளேயரு இன்னும் ஒரு மெண்டல் இவன்
ஒரு இது இப்போ சைக்கோத்தனமான வேலையை பண்ணி போயிருக்கான், இவனோட பெருமைக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். இதே வந்து ஒரு தீவிரவாத செயலை புரியக்கூடியவர்களோ ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்களோ போயிருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது, இது உண்மையிலேயே ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நவீனமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மோசடி செய்யல, எல்லா காலகட்டங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இது இருக்குது. நீங்கள் வந்து யூதர்கள் இருந்த 2000 வருஷத்துக்கு 2500 வருஷங்களுக்கு முன்பு இயேசு பிறப்பிற்கு முன்பே வந்து என்னென்னா, யூத மன்னன் வந்து ஏன்னா இருக்கான் அவனோட அவையில் வந்து மதவாத மத தலைவர்கள் இருக்காங்களே, இவங்க தான் வந்து மன்னனை இயக்குவாங்களாம். இவங்களை மீறினா மன்னன் வந்து மன்னனை போட்டுருவாங்க. அந்த மாதிரி மன்னன் இவர்களை கேட்காமல் எதையும் செய்யக்கூடாது அப்படின்ற இருக்கிற கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் நம்ம இந்த இடத்துல போய் இந்த கமிட்டி மாதிரி இருக்குல்ல, இந்த யூதர்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த முக்கிய மதவாதிகள் ஒரு 5-6 பேர் இருக்கான், இவர்களை மீறி போய் மன்னரை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை ஒருத்தன் செஞ்சுருக்கான். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் யூத வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவன் என்ன பண்ணியிருக்கான், எங்கேயோ ஜெயிலில் இருந்திருக்கான், போலி சாமியார் அவன், இந்த வித்தையெல்லாம் மாய வித்தையெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தன். அவன் வந்து என்ன பண்ணுறான், மன்னரை சந்திக்கணும்னு வர்றான். ஒரு பெரிய ஞானி வந்திருக்காருன்னு சொல்லி அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். சின்ன பையன் எத்தனைக்கும், சின்ன வயசு வர்றான், எதை எதை பண்ணுறான், மன்னரை மயக்கிடுறான். அடுத்த நாள் வந்து மன்னன் எவன் சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மதத்தலைவர்கள்லாம் எதை எதோ சொல்லி பார்க்குறாங்க, மன்னன் கேட்குற மாதிரியே இல்லை. அல்ல அவர் பெரிய ஆள், அவர் தான் நம்ம அவர் தான் வந்து தேவ தூதர்ன்ற ரேஞ்சுக்கு நம்ப ஆரம்பிச்சிடறான் மன்னர். சரியா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்ச நாள் போனால் இவனோட ஆதிக்கம் பயங்கரமாகிடுது. திடீர்னு அந்த பகுதியில் அந்த சிரியா பகுதியில் சிறையில் இருந்தவன் இவன் கூட இருந்தவன் ஒருத்தன் ரிலீஸ் ஆகி வர்றான். வந்து பார்த்தவொடனே ஐயோ இவன் மகாபெரிய திருடனாச்சே அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன் இந்த மத தலைவர்கிட்ட வந்து சொல்கிறேன், எங்கே இவனை போய் வச்சுருக்கீங்க, 6 பேர் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருக்கீங்க, இவனை வந்து இவன் பெரிய திருடங்க, என் கூட ஜெயிலில் 2 வருஷம் இருந்தவங்க, சிறை பிடிக்கப்பட்டிருந்தவன், அங்கேருந்து தப்பி வந்தவன், இவனை போய் தலைவன்றீங்க. அப்போ தான் இவன் டீட்டெயிலை வாங்கி தூக்கிறாங்க, அவனை பிடிக்கிறாங்க. பிடித்து அடித்து விசாரித்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன், எனக்கு சில மாய வித்தைகள் தெரியும், மனநை மயக்கிட்டேன், அதனால் இருக்கிறேன்னு. உடனே அவன் என்ன சொல்லிக்காங்க, நீ வந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும், உனக்கு 2 ஆப்ஷன் தான், இல்லைனா அவன் தலையை வெட்டி இங்கே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவனை சிறையில் அடைத்து நீண்ட நாள். இது வந்து எப்போ யூதர்களுடைய தோறாலே இருக்குது இந்த மாதிரி கதைகள்லாம். சரியா, அதனால் நீங்கள் உலகம் தோன்றிய காலத்துலேருந்து சீட்டிங் பண்ணுறதா ஒரு தனி பிறவி மாதிரி அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க, இது தான் இருப்பாங்க. இறுதிய ஒரே ஒரு கேள்வி சார், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை சந்திச்சு இந்த மாதிரி நான் வந்து இந்த சாதிச்சிருக்கேன் இந்த சாதனை பண்ணிங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஏமாத்தின சம்பவம்? அது நிறைய ஏமாத்திருக்காங்க, அது நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனால் வந்து செக்ரட்டரியேட்டில் போய் ஏமாத்தினதா இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் அமைச்சர்கள்கிட்ட போய் சொல்லி, எம்எல்ஏக்கள்கிட்ட போய் காசு அடிச்சுட்டுலாம் போயிருக்காங்க, எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்லாம் போய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, கடந்த காலத்தில் நடந்திருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. என் முதலமைச்சரே கூட வீட்டில் சந்தித்து சில இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். இந்த ஒருத்தன் பெட்ரோல் கண்டுபிடிச்சேன்னு வந்தான், அவன் கூட வந்து என்ன பண்ணான்னா, ஒரு ஒரு கேன் மாதிரி ஒன்று வச்சுருந்தான், அதில் வந்து மூலிகையை போட்டான், தண்ணியை ஊற்ற ராமர் பிள்ளை மாதிரி. ராமர் பிள்ளையே இன்னும் சர்ச்சைக்குரிய ஆளாக தான் இருக்காப்புல, ஏன்னா அது போலின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க, யாருமே அங்கீகரிக்கலையே அதை. ரைட்டா, அதை வந்து அதை வைத்து கொண்டு நிறையா வசூல் போட்டதாக சொல்கிறாங்க. சைனா வந்தது, அமெரிக்கா வந்தது, நான் போகல, நான் தேசபக்தன், சைனா இந்த ஃபார்முலாவை கேட்டுச்சு, இப்படிலாம் சொல்லிட்டு தர்றாங்க. இப்படி நிறையா பேர் இருக்காங்க, அப்பப்போ சீசனுக்கு வெளியில் வருவாங்க. இதே போல் ஒருத்தன் வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சேன்னு வந்தான், அப்போ நாங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் இருக்க காலத்தில் ஒரு கேனில் ஒரு தண்ணி, பச்சை தண்ணி, எங்கள் நீங்களே பிடிச்சி ஊற்றுக்கன்னா, ஊற்றுனா அதில் சில மூலிகைகளை போட்டால் மூடி வச்சா 1 ஹவர் ஆகும்னா, 1 ஹவர் ஆச்சு. நாங்கள் அங்கேயே தான் கண் கொத்தி பாம்பாக உட்காந்துருக்கோம். உட்காந்தா என்ன பண்ணான்னா, அதிலே ஒரு ராக்கு கீழே வச்சுருக்கான் போல். இப்போ 2-1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்னு வைங்களேன், 1/2 லிட்டர் அளவு கீழே ஒரு ராக்கு. நம்ம என்ன பெட்ரோல் வருதான்னு தானே பார்ப்போம். அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்க்கும்போது தெரியாது சார், ராக் இருக்குன்னு பார்க்கும்போது. வெளியில் வந்து ஒரு இது கவர் ஜக்கு ஜக்கு மாதிரி. அப்போ என்ன பண்ணுறான்னா, எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பண்ணுறோம், பார்த்தா கீழே திறந்து ஒரு குவார்ட்டர் பாட்டிலில் பிடிச்சா ஃபுல்லாக பெட்ரோல் அப்படிச்சு, கையெல்லாம் சிலி சிலி சிலிக்குது, மோந்து பாருங்கள், இது பண்ணுங்கள், வண்டியில் ஊற்றி ஓட்டுங்கன்னு வண்டியை ஊற்றி ஓட்டி அதெல்லாம் படங்கள்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கோவையில் ப்ரெஸ் மீட் வச்சா பெருசாக இருந்து சொல்லி அவன் என்ன பண்ணால், சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறான். இங்கே வந்து பலருக்கு இதை செய்து காட்டி ஒரு அட்டைப்படம் போட்டு ஸ்டோரியே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பெரியதாக ப்ரெஸ் மீட் வைக்கிறான், எனக்கு வந்து பணம் இல்லை, பணம் இருந்ததுன்னா 1000 கோடி
புரியுதா? இதில் வந்து ஒருத்தன் பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கான்னா எத்தனை பேர் வருவான் பாருங்கள். பல பேர் பேராசை பிடிச்சவன் வே 5 லட்சம் தானே கேட்குறான் பேசிக்காக அந்த மிஷின் செய்கிறதுக்கு. செஞ்சிட்டான் அப்படின்னா இப்போ செய்வான் இவன். இதே மாதிரி ஒரு ராக்கை வந்து ஒரு 50 அடிக்கு செஞ்சு அதுக்கு எவ்வளோ ஒரு 1 லட்சரூவாவில் ஒரு பைப்பை செஞ்சு கீழே ஒரு மறைச்சி பெட்ரோல் என்ன ஒரு 50 லிட்டர் பெட்ரோலை வாங்கி அதில் ஊற்றிட்டு மேலே 50 லிட்டர் தண்ணியை ஊற்றி 50 லிட்டர் பெட்ரோல் அவுட் எடுக்க போகிறான். அதை காமிச்சு நான் வந்துருச்சுன்னா இன்னொரு 50 லட்சரூவா தேவைங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெருசாக நம்ம பண்ணி பெரிய அளவில் நம்ம வியாபாரம் பண்ணலாம். இந்திய அரசுகிட்ட அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கினா இழுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? அனுமதி வாங்கினா தானே விற்க முடியும், இல்லைன்னா போலி பெட்ரோல்னு உங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவான் சார். இப்போ நான் செஞ்சு காட்டிட்டேன், மூலிகையை போட்டேன், அந்த மூலிகை எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன்னெலாம் சொல்லிட்டான். சொல்லி கிளி ஏகப்பட்ட காசை வசூல் போட்டாங்க. நிறையா பேர் ஃபோனுங்க, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சருடைய ஆள் ஒரு எம்பிலாம் ஃபோன் பண்ணி எங்கள் அலுவலகத்துக்கு, அப்போ எங்களுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாம்பே லிமிடெட் ஃபோன் மேலே ஃபோன் வருது. ஒரு யாராவது ஒரு நம்பர் வேணும் எங்களுக்கு, அது வேணும் இது வேணும். ஏன்னா நிறையா பேர் இவரை தூக்கணும்னு பார்க்குறாங்க. இவனுக்கு உயிருக்கே இவன் பெரிய டுபா ஒரு போலி, இவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தலைமறைவாக சுற்றிக்கிட்டு இருக்கான். சுற்றிட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வசூலை போட்டாங்க, போட்டு இவர்களை எல்லாருக்கும் செஞ்சு காட்டிட்டான். இப்படி இருக்கிற கட்டத்தில் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து ப்ரெஸ் மீட் நான் வைக்கிறான், நாங்களும் போயிருந்தோம். நான் சொல்கிறது எப்போனா 1997-98 போனால் அதே செக் எடுத்து வைக்கிறான். இதை வந்து ஒரு நிருபர், ஒரு ஆங்கில பத்திரிகை நிருபர் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவர் வந்து எல்லார் கண்ணையும் மறைச்சிட்டாங்க, எல்லாருக்கும் பிடிச்சி பார்க்குறேன், எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அவன் வண்டியில் ஊற்றி ஓட்டுறான். இதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணால் இதை உடைத்து பார்க்கணுன்ட்டார். அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிட்டார்னா டப்புன்னு எடுத்து கீழே போட்டு நொறுக்கி விட்டார். நொறுக்கு நான் 2 ராக்காக பிரியுது, ஊத்தின தண்ணி அப்படி மூலிகையோடு இருக்குது, எதை இலைய போட்டு வச்சுருக்கான். கீழே வந்து பெட்ரோலாக சிந்துது. பிடிச்சி அவனை அடிக்க போய் ஓடி போய், இல்லைங்க இது வந்து இது ப்ராசஸ் ஆகிறது, நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படி இப்படி, இதில் இப்படி தான் வரும் போக, நீங்கள் எடுக்க எடுக்க அது மாறி வரும், நீங்கள் என்ன அப்படி இப்படின்னு அடி வாங்காமல் தப்பிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். அதோடு அவன் தலைமறைவு ஒரு அதுலேயே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அவன் அந்த காலகட்டத்திலேயே 2-3 பேர்கிட்ட காசை போட்டு ஆள் எஸ்கேப் எங்கே இருக்கானே தெரில. இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களுடைய பிளான் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோலை ஒரு ரேக்கில் வச்சுக்கிறது, மேலே 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 4 மூலிகையை போட்டுட்டு அவுட் எடுக்கும்போது நான் பெட்ரோல் தானே வரும், ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எடுக்கிறது. எடுத்த உடனே உங்களை ஏமாற்றி நீங்கள் ஒரு 10 லட்சரூவா இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் பார்ட்னர் கூட அப்படின்னு சொல்லி அவனுக்கும் எடுத்து காட்டிட வேண்டியது. அவன் 10 லட்சரூவா கொடுத்துட்டான்னா இதை வந்து அப்ரூவல் இல்லாமல் கொடுத்தா போலீஸில் பிடிச்சிருவாங்க சார், கவர்மெண்ட் பிடிச்சி உள்ளே வச்சிடும். கொஞ்சம் இருங்க, நான் வந்து ஐஐடிக்கு அனுப்பியிருக்கேன், இதுக்கு அனுப்பியிருக்கேன், அப்ரூவல் போயிருக்கேன், இதை போயிருக்கேன், அவர்கள்லாம் அங்கீகரிக்க மாட்டேறான் பொறாமல். அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி எங்களை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க சயின்டிஸ்ட் தான் பண்ணுவாங்களா? ஒரு ஏழை ஒரு சயின்டிஸ்ட் பண்ணக்கூடாதா? இதை இப்படிலாம் பேசுகிறாங்க. பேசி ஈஸி எல்லாத்து பேசுகிறாங்க. பல பேப்பர்களில் வந்து நியூஸ் வந்துருச்சு, அந்த அஞ்ஞானி விஞ்ஞானின்லாம் போட்டு. ஒரு கோவையை சேர்ந்த ஒருவர் ஒரு படிப்பறிவு இல்லாத 10வது தான் படிச்சிருக்காரு, ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சிட்டாரு, அதை தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் வச்சா பெட்ரோல் ஆகுறதுன்னு பல பேப்பரில் வந்துச்சு. சார் இப்போ நீங்கள் பேப்பர்ல தான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மோசடியாகவும் சரி, இப்போ நடந்த இப்போ சிஎம்ஐ சந்திச்சு இந்த ஏமாத்திர கிரிக்கெட் வீரராகவும் சரி, அந்த அவங்க மேலே இருந்த கரிசனம் இறக்க குணத்தை தான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக பயன்படுத்திட்டு வந்து நிச்சயமா அப்படிதான் அதுதான் பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்தா நம்ம முதல்வரையோ இல்லை அவர்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உடனடி நடவடிக்கையாக இவர்களை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு நல்ல விஷயம் செய்ய போய் இப்போ என்ன ஆகும்னா நல்லவர்கள் பலருக்கு இது பாதிப்பாயிடும். அவ்வளோ சீக்கிரம் வந்து முதல்வரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ அணுக முடியாமல் போயிடும். அவன் யார் என்னன்னு விசாரித்து அவனை 10 தடவை அலைய விடும்போது நல்லவன் பாதிக்கப்படுவார்கள், உண்மையானவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுதான் இதில் பெரிய துரதிருஷ்டம் இந்த விஷயத்தில். அப்படி தான் நம்ம பார்க்கணும், வேறு என்ன பண்ணுறது? நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆஃபீஸ் BR, ரேங்க் நம்பர் 22 இன் இந்தியா பை IARF.